وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم فرقان بالمجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لقد نصركم الله ببدر وأنتم أذلة، صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم المجاهد من جاهد نفسه والمهاجر من هجر ما نهى الله عنه أو كما قال صلى الله عليه وسلم. صلاة பள்ளிவாசல்கள் தக்கியாக்கள் சாமியாக்கள்
இந்த பதிலுடைய சகாபாக்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்த அந்த தியாகத்தினாலதான், அந்த சகாபாக்கள் பட்ட கஷ்டத்தினாலதான் இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு மேலோங்கி இருக்கிறது. இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற விடயத்தில் அவர்கள் துனியாவுடைய லாபங்களை பார்க்கவில்லை. எதற்கும் இஸ்லாம் என் உயிர் பெருசில்ல, என் மனைவி பெருசில்ல, என் பிள்ளைகள் எனக்கு பெரியவர்கள் அல்ல, என் தாய் தகப்பன் எனக்கு பெருசில்ல, எனக்கு பெரிது என்னுடைய இஸ்லாம் என்று வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அதனால்தான் அல்லாஹ் அந்த சஹாபாக்களை குறித்து மொத்தமாக பொதுவாக அல்லாஹ் சொல்லுறான் ரழியல்லாஹு அன்ஹும். அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அல்லாஹ் சொல்லியாச்சு. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரையில் சஹாபாக்கள் விடயத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் பி அஸ்ஹாபி. இந்த சஹாபாக்கள் விஷயத்தில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, சஹாபாக்கள் விஷயத்தில் யாரும் நிலையாடி விட வேண்டாம், தேவையில்லாத வார்த்தைகள், அர்த்தமில்லாத செய்திகள், அவர்களை கேவலப்படுத்துகிற விதத்தில், அவர்களை புண்படுத்துகிற விதத்தில் சஹாபாக்கள் விடயத்தில் யாரும் பேசாதீர்கள். அல்லாஹ் அல்லாஹ் ரபிய சஹாபி. ஏத சஹாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள். லா தத்தஹிதூஹும் கலதா. ஏத சஹாபாக்கள துனியாத லாபங்களுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், சஹாபாக்களை துனியாவுடைய குறிக்கோளாக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அதை சொன்னதோடு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்துக் கொள்ளவில்லை. பாருங்கள் சகோதரர்களே, சொன்னார்கள் ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும். அந்த சஹாபாக்களை யாராவது நேசம் வைத்தால், சஹாபாக்களை யாராவது மஹப்பத் வைத்தால், ஃபபிஹுப்பி அஹப்பஹும், என் மீது இருக்கிற மஹப்பத்தினாலதான் அவர்களை மஹப்பத் வைக்கிறார்கள். என்னோட என்னத்தான் அப்படி சொன்னார்கள் மஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அந்த மரியாதையை சொல்லி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்ரிமு அஸ்ஹாபி. ஏத சஹாபாக்களை கண்டியப்படுத்துங்க, ஏத சஹாபாக்களை கௌரவப்படுத்துங்க, ஏத சஹாபாக்கள் துணையானவர்கள். சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஸ்ஹாபி, ஏத சஹாபாக்கள் யாரு தெரியுமா? வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள். கேட்பாங்களே, அது லஹீஃபா, புகாரியில இருக்குதா, முஸ்லிம்ல இருக்குதா, கேள்வி எல்லாம் வந்துடும். குறைக்க பேசுகிற காலம், சஹாபாக்களை கேவலப்படுத்தப்படுகிற காலம். ஒரு புறத்திலே தாங்கள் முஸ்லிம்கள் என்று இஸ்லாமியர்கள் என்று பெயரை வைத்துக் கொண்டு சஹாபாக்களை மதிக்காத ஒரு காலம் இது. அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறார், அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நாங்கள் குர்ஆன் ஹதீஸை சரியாக பின்பற்றுகிறவர்கள், குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில் விளங்கி பின்பற்றுகிறவர்கள் தான் அவ்வளவு சுண்ணா வஜமாத்தினர்கள். யாராக இருந்தாலும், எவர்களாக இருந்தாலும், எந்த கூட்டமாக இருக்கலாம், எந்த இயக்கமாக இருக்கலாம், தைரியமாக எங்களுக்கு சொல்லலாம், குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில் பின்பற்றி அமல் செய்கிறவர்கள் சூஃபியாக்களான தரீகா அடிப்படையில் மசாயிகளால் காட்டித் தரப்பட்ட வழியில செல்லுகிற நாம் தான் சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொன்னான்?
அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அந்த முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் இஸ்லாத்துக்கு முந்தி வந்தவர்கள் அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அதோடு அல்லாஹ் உடல்ல அதோடு அல்லாஹ் நிற்பாட்டல்ல. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுறான் வாத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை ரெடியாக்கி வைத்திருக்கிறார், தயாராக்கி வைத்திருக்கிறார். தஜ்ரிவின் தகத்தியல் தகத்தகல் அன்ஹார். அந்த சொர்க்கங்களுக்கு அடியால் ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிக்கிறார். துன்யால பாருங்களேன், ஒவ்வொரு இடங்கள்ல ஹோட்டல் அடிக்கிறாங்க, விழாக்கள் அடிக்கிறார்கள், கபாநாசன் நடிகர் எங்க அடிக்கிறாங்க, ரிவர் வியூ, சீ வியூ, ஆத்து காட்சியில ஆத்துக்கு மேலால் அடிக்கிறாங்க ஹோட்டல். ஏன் அது அழகு, துணியால செய்யறாங்க. அல்லாஹ் சொல்லறான் இந்த துணியால ஹோட்டலை பார்க்காதே, அங்க இருக்கிறது என்ன இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கத்துக்கு அடியால் அந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தாலிகல் ஃபௌஸுல் அஸீம். அல்லாஹ் சொல்லறான் அது மகத்தான வெற்றி, அது பெரிய வெற்றி. இந்த வெற்றி யாருக்கு இருக்கிறது, பெரிய வெற்றி. சொர்க்கத்தை அல்லாஹ் குறிக்கிறார், அடியார் ஆறுகள் ஓடுகிற சொர்க்கம் இருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார், முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் இஸ்லாத்திற்கு முந்தி வந்தவர்கள் அந்த சஹாபாக்கள் வகையில அவர்களை பின்பற்றி போறவங்க அவர்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கிறார். சுன்னத்து ஒரு ஜமாத்தண்டா யார் நீங்களும் கேள்வி என்ன தெரியுமா, எல்லாரும் செல்லுற நாங்க சுன்னத்து ஒரு ஜமாத், நாங்க சுன்னத்து ஒரு ஜமாத். சுன்னத்து ஒரு ஜமாத்தண்டா யார் எப்படி அடையாளம் காணலாம், ஏற்றுக்கொள்ளுகிறோம் பின்பற்றுங்களே, அதையெல்லாம் சஹாபாக்கள் தொழுகையை 20 ரக்அத்தாக தொழுதாங்க, நீங்க தொழுங்களே. ஏதாவது அவர்களை புகழ்ந்து வைத்து படித்தார்கள், நீங்க படியுங்களே. ஏதாவது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்தார்கள், நேசிங்களே. தேவையில்லை, நேசம் தேவையில்லை. சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமிழ்நீரை மரத்தை சிறுநீரை கட்டியப்படுத்தினார்களே, அது சரியா விலை. ஆனா சொல்வது சுன்னத்து வல் ஜமாஅத் சொன்னார்கள் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹும் ஃபின்னார், எல்லாரும் நரகத்தில். கலிமா சொன்னவங்க தான், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னவர்கள் தான். அவர்கள் 73 கூட்டங்களாக பிரிந்து 72 நரகத்தில். இல்லா வாஹிதா, ஒன்றை தவிர, ஒன்றை தவிர. திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஒரு கூட்டத்தினர்கள் யாரு, சொர்க்கம் போறவங்க யாரு? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றவங்கன்னு சொல்லல, அப்படி ஹதீஸ்ல வந்து இல்ல. சொன்னாங்க சொர்க்கம் போறது யாரு தெரியுமா, மா அன அலைஹி வாஸ்ஹாபி, நானும் என் சஹாபாக்களும், என்னையும் என் சஹாபாக்களையும் யார் பின்பற்றுறாங்களோ, என் சஹாபாக்கள் போன வழியில நான் போன வழியில யார் போறாங்களோ அவர்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள். நாம யார், குர்ஆனையும் பின்பற்றுகிறோம், ஹதீஸையும் பின்பற்றுகிறோம், சஹாபாக்களையும் பின்பற்றுகிறோம். சஹாபாக்கள் வழியில போறோம், சஹாபாக்கள் செய்த காரியங்கள் அனைத்தையும் நாம் செய்கிறோம். சொல்லுகிறார்கள் நாம் தொழுகிறோம்.
எடுக்க மாட்டோம் சஹாபாக்கள் சில செயல்களை எடுப்போம் செயலை உடுவோம் என்றால் அது சுன்னத்து வல் ஜமாத் அல்ல எனவே சகோதரிகளே அல்லாஹ் தஆலாவுடைய நிலையாகிறேன் அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரான வழியில ஹக்கான வழியில உண்மையான வழியில எங்களை வைத்திருக்கிறார் அது பெரிய ஒரு கிருபை அது பெரிய ஒரு நியமத் அல்லாஹ் செஞ்ச ஒரு பெரிய ஒரு கிருபை அல்லாஹ் எங்களை வழிகேட்டில தவறான வழியில பாவத்தில ஷைத்தான் வழியில வழிகேட்டில போக விடாமல் அல்லாஹ் நேரான வழியில வைத்திருக்கிறானே இந்த வழியில் அல்லாஹ் எங்களை மௌத்து வரையில வைத்து எங்களை பரம்பரை பரம்பரைகளையும் அல்லாஹ் தஆலா இதே வழியில செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலா இந்த இரவில பதிலுடைய சஹாபாக்களை ஞாபகப்படுத்துவதற்காக ஒன்று செய்திருக்கிறோம் சில பள்ளிவாசல்ல பயான் வைப்பாங்க சில பள்ளிவாசல்ல பதில் மாலை படிப்பார்கள் இந்தியாவிலே கேரளாவிலே உங்களுக்கு தெரியும் தங்கள் மார்கள் வரக்கூடிய அந்த ஏரியா தீவில பதில் மாலை படிப்பார்கள் பதில் மௌலிதை ஓதுவார்கள் எப்படியும் ஞாபகப்படுத்துவது இபாதத் அவர்கள் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வாரா புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டில சஹாபா பெண்மணிகள் அவர்கள் அந்த கைகள்ல ரபான்களை எடுக்கிறார்கள் ரபான்களை எடுத்து வைத்து வலிக்கிறார்கள் யாரை புகழ்ந்து வலிக்கிறார்கள் யாரை பற்றி படிக்கிறார்கள் என்றால் பதிலில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் பதில் யுத்தத்திலே கலந்து சகிதாக்கப்பட்ட அந்த சஹாபாக்களை புகழ்ந்து ரபான் அடிச்சு வைத்து வலிக்கிறார்கள் பெண்மணிகள் அவர்கள் இந்த கைகள்ல ரபான்களை எடுத்து வைத்து படிக்கிறார்கள் புகழ்ந்து படிக்கிறார்கள் யாரை புகழ்கிறார்கள் என்றால் பதிலுடைய சஹாபாக்களை புகழ்ந்து வைத்து படிக்கிறார்கள் பாடினார்களோ யாரை பற்றி புகழ்ந்தார்களோ அதை நிறுத்திவிட்டு அந்தவர்களை புகழ ஆரம்பித்தார்கள் எங்கள் ஒரு நபி இருக்கிறார் அவருக்கு நாளைக்கு நடப்பது என்ன என்று தெரிந்த ஒரு நபி எங்கள் இருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ட உடனே வைத்தெல்லாம் மாறுது சஹாபா பெண்மணிகள் யோசிக்கிறாங்க இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க இந்த இடத்துல பதிலுடைய சஹாபாக்களை விட அவர்களை தானே பேச வேண்டும் அவர்களை தானே ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ ஆரம்பித்தார்கள் பெண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த பெண்களை பார்த்து தாயி வ குல்னா மா தகுல்னா அவுகமாக்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிங்க என்னை பத்தி பேச பாடாதீர்கள் என்னை பத்தி பேசாதீர்கள் என்னை பத்தி பேசுவதை நீங்கள் நிறுத்துங்கள் வ குல்னா மா தகுல்னா யாரை பத்தி நீங்கள் பாடினீர்களோ யாரை பத்தி நீங்கள் புகழ்ந்தீர்களோ அவர்களையே பாடுங்கள் அவர்களையே புகழுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது புகாரில பதிவு செய்யப்பட்ட செயல் அதான் நாம் செய்கிறோம் பத்ர் மௌலிதாக இருக்கலாம் பத்ர் மாலையாக இருக்கலாம் பயானாக இருக்கலாம் யாரை ஞாபகப்படுத்துகிறோம் பத்ருடைய சஹாபாக்களை ஞாபகப்படுத்துகிறோம் அன்று அப்படி ஞாபகப்படுத்துவது பிழையென்றிருந்தால் தவறென்றிருந்தால் கூடாதென்றிருந்தால் சொல்லியிருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான அந்த சகோதரர்களை மௌத்தான அந்த சஹாபாக்களை நீங்கள் ஞாபகப்படுத்துவதை நிறுத்துங்கள் அது தவறானது அது பிழையானது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அனுமதிக்காத காரியம் என்று தடுத்திருப்பார்களே தடுக்கலை அனுமதி கொடுத்தார் அந்த அடிப்படையில தான் பள்ளி வாசல்கள்ல பத்ர் மௌலித் ஓதப்படுகிறது இந்த ஏரியாவில் நடக்கிறது மாஷா அல்லாஹ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஊரு சூஃபியாக்களால சாதாத்துமார்களால பெரும் பெரும் வலிமார்களால தங்கல்மார்களால வழிகாட்டப்பட்டு வரக்கத்தான ஊரு எல்லா அந்த நிகழ்வுகளும் சிறப்பான ஊரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஊரு நார்சாக்கள் பள்ளிவாசலுக்கு அனுப்புவாங்க இன்னைக்கு நான் பார்த்தேன் வார வழியில நார்சாக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது நாங்கள் அனுப்புகிற ஒரு ரொட்டி தான் ஆனால் அல்லாவிடத்தில் அதற்கு பெரிய அந்தஸ்து யாரை கண்ணியப்படுத்துவதற்கு அனுப்புறோம் அந்த
பசி போகிறதா அந்த நன்மையை கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, பதிலுடைய சகாபாக்களை ஞாபகப்படுத்தி அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்கள் பேரில் கொடுக்கப்படுகின்ற சாப்பாடு அது, அவர்கள் பேரில் கொடுக்கப்படுகின்ற சாப்பாடு அது. அப்ப சாப்பாட்டை ஒரு நார்சாவை ஒரு ரொட்டியோ அல்லது ஒரு வேறு ஒரு சாப்பாட்டையோ அவர்களுடைய மஜ்லிஸுக்காக அல்லது வேறு அவுலியாக்கள் மஜ்லிஸுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்காக நாம் அனுப்புவதால எங்களுக்கு நன்மை இருக்கிறது, வீட்டுக்கு பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் அந்த பரக்கத்தால் அல்லாஹ் நீக்கி விடுவான், சந்தேகம் கிடையாது. எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அப்ப நல்லடியார்களை ஞாபகப்படுத்துவது இபாதத், அவர்கள் பேரில் சாப்பாடு கொடுப்பது இபாதத். அந்த அடிப்படையில தான் பரம்பரை பரம்பரையாக இது செய்யப்பட்டு வருகிறது. பத்ர் என்ற இந்த யுத்தம், பத்ர் என்ற இந்த யுத்தம், இது யுத்தம் நடந்தாலும் சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் நிறைய பாடங்கள் அதில் இருக்கிறது, படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் போற வழியில் எத்தனையோ
காலை வெட்டினான். காலை வெட்டினான். வெட்டிய உடனே ஒட்டகம் கீழே விழுகிறது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கீழே விழுகிறார்கள். அவர்களுடைய வயிறு ஒரு கல்லிலே படுகிறது. கல்லிலே பட்டு தாக்கப்படுகிறார்கள். வயிற்றிலே உள்ள பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைகிறது. சகோதரர்களே கொஞ்சம் கொஞ்சமாக கரைகிறது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காலால் ரத்தம் வருகிறது. மதீனாவுக்கு செல்லுகின்ற வரையில அந்த பிள்ளை கரைந்து ரத்தமாக காலால் வழிந்தது. சகோதரர்களே அப்படி தியாகத்தோடு தான் இந்த இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள். நாம் என்ன இந்த இஸ்லாத்திற்காக செய்திருக்கிறோம், என்ன இந்த இஸ்லாத்திற்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம், ஏதாவது சேவைகள் செய்கிறோமா சிந்திக்க வேண்டும். வயிற்றில் உள்ள புல்ல கரைஞ்சிட்டா கலைஞ்சிட்டா எவ்வளவு அந்த தாய்க்கு வருத்தம். அவ்வளவு வருத்தங்களோடு போனாங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை சென்றடைந்தார்கள். ஆனா மக்கால பிரச்சனை தான், மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றடைந்த பின்னால மதீனாவுடைய அந்த ஏரியாவில் மதீனாவுடைய போர்டர்ல எல்லோரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அல்லாஹ் அல்லாஹ் ஒரு கஷ்டத்துக்கு பின்னால லேசை வைப்பார். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு கஷ்டம் வந்துட்டா அல்லாஹ் லேச வைப்பான். கஷ்டம் வந்தாச்சா ஒரு மூமின் சடப்பாக மாட்டான், சோர்வடைய மாட்டான் மூமின். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது, குர்ஆன் பொய்யாகாது. அல்லாஹ் சொல்றான் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு கஷ்டம் வந்தாச்சா கஷ்டத்தோட அல்லாஹ் லேச வைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால கஷ்டப்படுகிறார்கள், மதீனாவுக்கு போய் சேருகிறார்கள். அங்கு அமோக வரவேற்பு, பைத்தை படித்து வரவேற்கிறார்கள். கண்டவர்கள் காணாதவர்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன, நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் உஸாபு ரலியல்லாஹு தஆலா அவர்களை. அவர்களது பயான், அவர்களது உபதேசம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால அவங்க போய் அங்க சொன்னார்கள், மதீனாவுக்கே மதீனா வாசிகளே ஒரு ஊருக்கு நபி வந்து வர இருக்கிறார், ரசூல் வர இருக்கிறார். அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறார்கள், சொல்லுகிறார்கள். அந்த மதீனா வாசிகள் உள்ளத்தில் மஹப்பத் ஏற்பட்டது, பாசம் ஏற்படுகிறது. பாசத்தில தான் மதீனாவுடைய மோடருக்கு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப புறப்பட்டார்கள், எந்த நாள் வெளியானார்கள், டேட் அறிந்தார்கள். அவங்க முடிவெடுத்தாங்க இந்த நாளில் புறப்பட்டால் இந்த நாளில் வந்து சேருவார்கள். அங்கே நிற்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க வந்து சேர்றாங்க. தாலஹல் பத்ரு அலைனா, பைத்தை படித்து வரவழைத்தார்கள். உள்ளுக்கு வந்தாச்சா, மதீனாவுக்கு வந்து சேர்ந்தாச்சா, மாஷாஅல்லாஹ் மக்கால பட்ட கவலை எல்லாம் இங்கு இல்லாமலாகிறது. சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் நிம்மதியை வைக்கிறான், கவலைக்கு பின்னால் அல்லாஹ் சந்தோஷத்தை வைத்தான். மதீனாவில் வந்தா எல்லோரும் சொல்லுறாங்க, ஏன் வீட்டுக்கு வாங்க, ஏந்த வீட்டுக்கு வாங்க, ஏந்த வீட்டுல தங்குங்க, ஏந்த வீட்டுல சாப்பிடுங்க. வீட்டுக்கு அரவணைப்பதற்கு வரவழைப்பதற்கு போட்டி போட்டார்கள் மதீனத்து வாசிகள். அதனால் அவர்கள் அன்சாரிகள். அன்பானவர்களே இதற்கு பின்னால தான் பதிலுடைய ஆரம்பிக்கிறது. பதில் ஆரம்பிக்கிறது ஏன், சாகரலி அல்லாஹ் தஆலா அவர்கள் அவர்கள் உமையாவுடைய கூட்டாளி. உமையா மக்கள் இருந்தார்கள், உமையாவை சந்திச்சுட்டு வருவோமே மதீனாவுக்கு மக்காவுக்கு வராங்க. மதீனாவிலிருந்து உமையாட வீட்டுக்கு போனாங்க. உமையாட வீட்டுக்கு போனா உமையாவோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமையாவிடத்தில் சாதிரலி அல்லாஹ் தஆலா ஆண்டவர்கள் சொன்னார்கள், உமையா ஒரு தவாபு செஞ்சுட்டு வந்துருவோமே, தவாபுக்கு பேச்சு வருவோமே. கேட்கிறார்கள் சாகரலி அல்லாஹு அன்ஹு, உமையா சொன்னால் வானா? இந்த டைமில் கூட அபூஜஹல் இருப்பான், அபூஜஹல் புரட்சிப்படுத்துவா, வேணாம் என்றாங்க. எப்பவும் நான் ஒரு நேரத்தில் சொல்லுகிறேன், அந்த நேரத்தில் அபூஜஹல் இருக்க மாட்டான், அந்த நேரத்தில் போ. இப்பவும் நான் அபூஜஹல் இருப்பான், பிரச்சனைப்படுத்துவான், வேறு ஒரு நேரத்தில் போவோம் என்று அடுத்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக்கி தாமதித்து உமையாவும் சாகரலி அல்லாஹு தஆலா அவர்களும் போனார். அபூஜஹல் கேட்டா இவர் யாரு,
உமையா சொன்னார் இவர் தான் சார் இவர் தான் சார் இங்கிருந்து ஹிஜ்ரத்து போனவர் மதீனாவுக்கு அபூ ஜஹல் சொன்னார் அவர் இங்க வந்திருக்கிறாரா அவரை இங்க வரோம் அவர்களை தான் நாங்கள் விரட்டியாச்சு மக்கள் இந்த விரட்டி விட்டாச்சு விரட்டின பின்னால் அவர்கள் ஏன் இங்க வர வேண்டும் பெருமையோடு பேசினார் அபூ ஜஹல் ஆனா சாது அலி அல்லாஹு தஆலா அன்னவர்கள் பயந்தவர்கள் அல்ல உன்னை ஆயுதம் இருக்கலாம் உன் நீ பெரிய வீரனாக இருக்கலாம் உன் ஊரு உனக்கு வீரம் இருக்கிறது உன் இடம் தான் ஆனா வாய்மொழி இருக்கல்ல தைரியமாக பேசினார்கள் அபூ ஜஹலை பார்த்து நீ பெருமையாக பேசாதே அகங்காரமாக பேசாதே உன் வியாபார கூட்டத்தார்கள் சாவுக்கு செல்லுகிறவர்கள் வியாபாரத்திற்கு செல்லுகிறவர்கள் மதீனாவை தாண்டித்தான் போறாங்க எதை வழியா நாங்க குளிப்போம் வியாபாரத்தை பறிப்போம் சொன்னார்கள் சாதுரர்கள் எல்லாம் சொல்லி முடிய அபூ ஜஹலுக்கு கோபம் வந்துச்சு உமையாவுக்கு கோபம் வந்துச்சு உமையா சொன்னா சாயதே நீ இப்படி எல்லாம் பேசாத இவர்களின் தலைவர் சொன்னாங்க வீட்டுக்கு போய் அங்கிருந்து மதீனாவை போய் சேர்ந்துட்டான் மட்டும் தைரியமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு போயிட்டாங்க அந்த வார்த்தை கபூலாமே அங்குதான் பதில் ஆரம்பிக்கிறது ஏன் அபூ சுபியானுடைய படையினர் எல்லாம் அங்கும் மக்கள் இந்த சாவுக்கு வியாபாரத்தில் போறாங்க வியாபாரத்தில் போயிட்டு அவங்க திரும்பி வராங்க அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது நபியே நீங்க போயிட்டு அபூ சுபியான் வியாபார கூட்டத்தார்களை புடிங்க வியாபார கூட்டத்தார்களை புடிங்க பிடித்து அவர்கள் சாமான்களை எடுங்கள் அல்லாஹ் சொன்னால் அது உங்களுக்கு ஹலாலானது அது உங்களுக்கு ஹராமானது அல்ல நபியே நீங்க போங்க அபூ சுஃபியானுக்கு இந்த செய்தி தெரியுமே சாது அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை தெரியுமே நாங்க வருவோம் குடிப்போம் நீங்க வியாபாரத்துல போவீங்க வருவீங்க நாங்க சாமான எடுப்போம் உன சாமான குடிப்போம் என்று சொன்ன வார்த்தை அபூ சுஃபியானுக்கு தெரியும் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க வாரந்தாலும் மிச்சம் கயாபுலா தான் வாரது அந்த வழியில வந்தாலும் யோசனையோடு வருவாங்க சஹாபாக்கள் மதீனால இருந்து வந்து எங்களை குடிப்பாங்களோ தெரியா வியாபாரத்தை பறிப்பாங்களோ தெரியா என்ற பயத்தோடு தான் அபூ சுஃபியான் வந்தார் வந்து அவர்கள் இந்த கூட்டத்தார்களை ஒரு இடத்துல வைத்து விட்டு குறுக்கு வழியால வந்தார் வேறு வழியால வந்தார் வேறு வழியால வந்து பார்த்தா ஒரு கிணம் ஒன்று இருக்கிறது அந்த கிணத்தடியில ரெண்டு சஹாபா பெண்கள் சஹாபா பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளோட பேசுறாங்க அபூ சுஃபியான் கேக்குறார் நல்ல இன்டெலிஜென்ட் நல்ல அறிவுள்ளவர்கள் கேக்குறாரு இந்த வழியில யாராவது வந்தாங்களா யாராவது இங்க வந்தாங்களா அந்த பிள்ளைகள் சொன்னாங்க ஒரு ஆள் வந்தாரு ஒட்டகத்துல வந்துட்டு போயிட்டார் அப்ப அபூ சுஃபியான் அந்த ஒட்டகம் அந்த வழிக்கு பின்னால வந்து போறார் போயிட்டு பாக்குறாங்க ஒட்டகத்துடைய மலம் இருக்கிறதா நஜீஸ் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் பார்த்தால் ஒட்டகத்துடைய மலம் இருக்கிறது அதை தோண்டி பார்த்தா அதில் மதீனாவுடைய ஈச்சம்பலத்துடைய சீட் அந்த வித்து இருக்கிறது அந்த வித்தை கண்ட உடனே அபூ சுஃபியான் குடித்துக் கொண்டார் இது மதீனாவுடைய ஈச்சம்பலத்துடைய வித்து அர்த்தம் என்ன சஹாபாக்கள் தான் வந்திருக்கிறாங்க எங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாங்க எங்களை பிடிக்க வந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் என்கிறதை புரிந்து கொண்டார் அபூ சுஃபியான் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க அதோட திரும்பிட்டாங்க விலகிட்டாங்க சஹாபாக்கள் கிட்ட இருக்கிறாங்க அவருக்கு அந்த ஒட்டகம் தான் வந்திருக்கிறது இந்த வழியான நாங்க போனா மாற்றி கொள்வோம் விலகிட்டாங்க விலகின பின்னால போய் அவங்கள கூட்டத்தார்ட்ட சொன்னாங்க சஹாபாக்கள் உன்னால இருக்கிறாங்க நாங்க போக கூடாது நாங்க போனா மாற்றி கொள்வோம் என்ன செய்யறது அவர்கள் இருந்த ஒருவரை பிடித்து அனுப்புறாங்க நீங்க மக்காவுல போங்க மக்காவுல போய் மக்கால உள்ள அபூ ஜஹல் இடத்துல சொல்லுங்க
எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு படை அனுப்ப சொல்லுங்க. அங்குதான் பெரிய ஒரு படை திரளுகிறது. 1000 பேர்களை கொண்ட ஒரு படை, 1000 பேர்களை கொண்ட ஒரு படை அபூஜஹல் தயாராக்கிறார். ஆயுதங்களை கொடுக்கிறார், கொடுத்து தயாராக்கி அனுப்புறார். யாரை பாதுகாப்பதற்காக? இந்த அபூசுஃபியானுடைய படையை பாதுகாப்பதற்காக. மாரவழியில அவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. அபூசுஃபியானுடைய கூட்டத்தார்கள் அபூஜஹலுடைய கூட்டத்தார்கள் ஒன்றோடு ஒன்றாக சந்தித்தார்கள். சந்தித்த பின்னால அபூசுஃபியானுடைய படைக்கு பாதுகாப்பு ஏற்படவில்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தை வருகிறது, நபியே, ரெண்டு கூட்டத்தார்கள் வந்திருக்கிறார்கள், அதில் அபூசுஃபியானுடைய படைக்கு பேர் ஈர். ஈர் என்கிறது அபூசுஃபியான படைக்கு பேர். அபூஜஹலுடைய படைக்கு பேர் நஃபீர். அல்லாஹ் சொன்னான், நபியே, ரெண்டு கூட்டத்தார்களில் ஒரு கூட்டத்தாரை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், நீங்கள் தோக்க மாட்டீங்க. யார் சொல்லறா? அல்லாஹ்வுடைய வார்த்தை வந்தாச்சு, நபியே, உங்களுக்கு தோல்வி வராது, நீங்க வெற்றி கொள்வீர்கள், உங்களுக்கு நாங்க வெற்றியை தருவோம். அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப அபூஜஹல் சண்டை ஆரம்பித்தவன் தான். அவன் அங்கிருக்கிறான், அங்கிருந்து சொல்லறான். அந்த 1000 பேர்களை வைத்து அபூசுஃபியான படையை வைத்தவன் சொல்லறான், நாங்க ஏன் வந்தோம்? நாங்க வந்த சட்டம் முடிப்பதற்காக, யுத்தம் செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். எனவே நாங்க யாரும் திரும்பி போறதில்லை, திரும்பி போக மாட்டோம், யுத்தம் செய்துவிட்டு தான் செல்லுவோம் என்று பெருமையோட அகங்காரத்தோட பேசினான் அபூஜஹல். இந்த வார்த்தை யுத்தத்திற்கு காரணமாக அமைந்தது. அல்லாஹ் சொன்னான், நபியே, யுத்தத்திற்கு தயாராகுங்கள், யுத்தத்திற்கு தயாராகுங்கள். சஹாபாக்கள் கையில பெரிய ஆயுதங்கள் இல்ல, சஹாபாக்கள் யுத்தத்துக்காக வந்தவர்கள் அல்ல, யாவார கூட்டத்தார்களை பிடிக்க வந்தவர்கள் அவர்கள், ஆயுதம் நிறைய ஆயுதங்களோட வந்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் வந்தது யுத்தத்துக்காக ஆயுதத்தோட, ஆட்களோட, குதிரை படைகளோட அவர்கள் வீரமானவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தாச்சு, திரும்பி போகலாம், யுத்தம் செய்யணும். அவர்கள் வாராங்க, வந்து பதில் வந்து நிற்கிறார்கள். பதில் என்கிறது அந்த ஏரியான பெயர் அல்ல, அங்கிருந்த ஒரு கிணறு, அந்த கிணத்தை தோண்டியவன் பேரு தான் பதில். அவன் பேரை தான் அந்த கிணத்தில் வச்சாங்க. இப்ப பதில் கிளம்பிட்டு எல்லோரும் போய் பார்க்கிறார்கள். ஹஜ் உம்ராக்களை போறவங்க போறாங்க, போய் பார்த்தா பதில இருக்கிறது, மலாய்க்கத்து மார்கள் இறங்கிய மலை இருக்கிறது, காபிர்கள் இருந்த ஏரியா, முஸ்லிம்கள் இருந்த ஏரியா, அவர்கள் போடப்பட்ட கிணறு எல்லாம் தனித்தனி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். நீளமான செய்தி, ஆலோசனை செய்கிறார்கள். சஹாபாக்கள் தைரியத்தை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களே, தோழர்களே, அபூசுஃபியானுடைய படை 30 பேர்களை கொண்ட படை, அபூஜஹலுடைய படை 1000 பேர்களை கொண்ட படை, நீங்க யாரோட யுத்தம் செய்ய தயார்? அவங்க எந்த நிலைமையில் இருந்தாங்க? நோன்பாளிகளே, நாங்க நோன்போட வசதிகள் கூடி இந்த காலத்தில், ஏசி உள்ள இந்த காலத்தில், ஒரு கஷ்டம் இல்ல, ஒரு பஸ்ல ஏறி போறேன்டா, கோச்சில் ஏறி போறேன்டா, நோன்பண்டா கொஞ்சம் பின்னடிப்போம், ஏலாண்டுவோம். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு 30 பேர்கள் வேண்டாம், 30 பேர்கள் தேவையில்லை, 1000 பேர்கள் கொண்ட அந்த படியோடு நாங்க மோதுவோம். அவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லை, நாங்க மோதுவோம் என்றார்கள் சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அதே பிரகாரம் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிற நபியே, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், உங்களை நாங்கள் பாதுகாப்போம், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறதாக வகையும் வந்தாச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வைத்து ஆலோசனை செய்கிறார்கள். எது நடந்தாலும் ஆலோசனை செய்வோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இல்லாத அறிவா, அவர்களுக்கு இல்லாத ஞானமா, அவர்களுக்கு இல்லாத புத்தியா? ஆனாலும் யுத்தம் நடக்க முன்னால சஹாபாக்களை வைத்து கருத்துக்களை கேட்கிறார்கள். முதலாவதாக எலுமினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, எலுமினா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதீஸ்ல வருகிறது, ஃபஹஸனா, அந்த இருவரும் அழகான முறையில நல்ல ஆலோசனைகளை சொன்னார்கள். அடுத்ததாக எலுமினாங்க சாந்த் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு எதை சொல்லுகிறானோ அதை நீங்க செய்யுங்க, நாங்க வருவோம் பின்னால். மிக்தாது பின் அம்ர் ரலியல்லாஹு
மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இம்லி கம அமரக்கல்லாஹ் அல்லாஹ்ர தூதரே அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொல்றானோ அதை நீங்க செய்யுங்க லா நகூலு கம காலத்து பனு இஸ்ரவீ பனு இஸ்ரவீலர்கள் சொன்னது போந்து நாங்க சொல்ல மாட்டோம் என்ன சொன்னாங்க அவங்க மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள் பலஸ்தீனுக்கு போறதுக்கு அந்த கூட்டத்தார்களை அழைத்தா அவங்க சொன்னாங்க இதுஹப்பு அந்த ரப்புக்க ஃபகாதிலா இன்னா ஹாஹுனா காயிதுன் மூஸா தேவேண்டா நீங்களும் உங்க ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க நாம வர மாட்டோம் என்று அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல நாங்க சொல்லுகிறோம் இதுஹப்பு அந்த ரப்புக்க ஃபகாதிலா இன்னா மஅகுமா முகாதிலுன் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் ஒரு ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க நாங்களும் யுத்த களத்தில் இருப்போம் என்று தான் நாம சொல்லுவோம் நாம பின்னடைய மாட்டோம் இந்த செய்தியை கேட்ட உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருந்தவங்க சிரிக்க ஆரம்பித்தார் இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை சொல்லி பனு இஸ்ரவேலர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஞாபகப்படுத்திய உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் அப்படியிருந்தும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும் அடுத்த கட்டம் துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இடத்து வந்து பார்க்கறாங்க சஹாபாக்களே தண்ணி இல்ல கடுமையான தூசி டஸ்ட் எல்லாம் நிரம்பி கடுமையான சூடு நோம்பு முடிக்கும் சஹாபாக்கள் நோம்பு முடிக்கும் தண்ணி கூட இல்ல அந்த இடத்துல துஆ கேட்டார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்தினார்கள் உடனே அந்த இடத்துக்கு மாத்திரம் மழை பெய்தது அக்கரத்துக்கு மட்டும் மழை பெய்தது சாபாக்கள் தண்ணி எடுத்தார்கள் குடிப்பதற்காக ஒழுங்கு செய்வதற்காக சாது செய்வதற்காக தண்ணிகளை சாபாக்கள் சேர்த்து வைத்துக் கொண்டார்கள் அடுத்த கட்டம் துஆ கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு சென்றார்கள் துஆ என்றா சகோதரர்களே தொழுதார்கள் தொழுதார்கள் தொழுகையில துஆ சுஜூதிலே துஆ துஆவை கேட்டுவிட்டு எழுந்தார்கள் தொழுகை முடித்துவிட்டு எழுந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து கைகளை தூக்கினார்கள் எப்படியான துஆ தெரியுமா லேசான துஆ அல்ல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த துஆவை பற்றி சொல்கிறார்கள் நான் பார்த்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை தூக்கினார்கள் அவருடைய கமக்கட்டு பகுதி விளங்கியது அந்த அளவு கையை தூக்கினாங்க கையை தூக்கி கேட்டாங்க 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 கண்ணால கண்ணீர் வழிந்தது அவர்கள் மேல போட்டிருந்த தலப்பா கீழே விழுந்தது நான் போனேன் சொல்கிறார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நான் போனேன் தலப்பாவை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல போட்டேன் நாயகமே அல்லாஹ் தூதரே நீங்க வந்து ஒரு துஆ கேக்குறீங்க அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார் நீங்க வந்து ஒரு துஆ கேக்குறீங்களே அல்லாஹ் உங்களை சொல்லியாச்சு வெற்றி தருவதா அல்லாஹ் சொல்லியாச்சு நாயகமே இவரோ நீங்க துவால் இருக்க தேவையில்லை வாங்க நாயகமே எங்களோட ஒன்றாக இருந்தீங்க எங்களோட இருந்தீங்க நீங்க தனிமையில் இருக்க வேண்டாம் உங்களுக்கு ஆபத்துக்கள் வரலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் நாயகமே எங்களோட வாங்க எங்களோட இருந்தீங்க அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை யா அல்லாஹ் நாளை நடக்கிற இந்த யுத்தத்திலே நாங்கள் தோல்வி அடைந்தால் நாங்கள் தோல்வி அடைந்தால் இந்த பூமியில இந்த உலகத்தில இதோட இஸ்லாம் முடிஞ்சு இதோட இஸ்லாம் முடிஞ்சு இந்த பூமியில உன்னை வணங்குகிறவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் தப்பே நாளைக்கு நீ வெற்றியைத்தான் இல்லாவிட்டால் இதற்கு பின்னால உன்னை வணங்குகிறவர்கள் உன்னை தொழுகிறவர்கள் உனக்காக நோகம் இருக்கிறவர்கள் யாரும் இந்த பூமியில இருக்க மாட்டார்கள் இறைவா எங்களுக்கு வெற்றியை கேட்டு வந்து சஹாபாக்களோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் கைவிடல்ல அல்லாஹ் கைவிடல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஹாபாக்களோடு இருந்து கருத்துக்களை கேட்டு ஆலோசனைகளை கேட்டு அடுத்த நாள் தயாராக வருவே. யாரும் யுத்த அனுபவம் இல்லாதவர்கள், யுத்தம் செய்தில்லாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் அடுத்த நாள் காலையில நோன்பாளிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். சாரி சாப்பாடு என்ன யோசிச்சு பாருங்க, சாருடைய சாப்பாடுகளை சாப்பிட்டு இருப்பார்கள். லேசான அந்த இச்சம்பளங்களையும் தண்ணிகளையும் மாத்திருந்தான் சஹாபாக்கள் உட்கொண்டார்கள். அடுத்த நாள் யுத்தரணத்தில் இறங்குகிறார்கள். அன்சாரிகள் வாராங்க, சொல்லுறாங்க எங்களுக்கும் அன்சாரிகளுக்கு இடையில பிரச்சனை இல்ல. காபிர்கள் சொல்லுகிறார்கள், முஹாஜிரிகளை வர சொல்லுங்க, முஹாஜிரிகளை வர சொல்லுங்க, எங்களுக்கும் அன்சாரிகளுக்கும் பிரச்சனை இல்ல. இவங்க மதீனா வாசிகள், நீங்க மக்கால் இருந்து வந்தவர்கள், அவர்களை வர சொல்லுங்க. அன்சாரிகள் முன்னே போறார்கள். சகோதரர்களே, அலிவலி அல்லாவன் அம்சாரதி அல்லாமல் எப்படி சஹாபாக்க முன்ன போகிறார்கள், அவர்கள் முன்னாக வாராங்க. வந்த உடனே இந்த சஹாபாக்கள் சொல்லுறாங்க, நாங்க வார கையில தூக்கினோம், வெட்டியது யாருன்னு தெரியா, அல்லாஹ் மலக்கு மாலையில திருப்பினான். அல்லாஹ் மலக்கு மாலைகளுக்கு சொன்னார், நீங்கள் அவர்கள கலத்தை வெட்டுங்கள். அல்லாஹ் சொல்லி அனுப்பினார், விரல்களை நீங்கள் வெட்டுங்கள். மலக்குமார்கள் வந்தார்கள், இறங்கினார்கள், மலக்குமார்கள் இறங்கினார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க வாள கையில எடுப்போம், தூக்குவோம், ஆனா நாங்க வெட்டல்ல, காவிரிகள் தலைகள் நிலத்திலே விழுந்து உருண்டு ஓடும். அடிக்கப்படுகிற அடி, தாக்கப்படுகிற தாக்கம், வெட்டப்படுகிற வெட்டு பார்க்க இயலாது, அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. விரண்டி ஓட ஆரம்பித்தார், விரண்டு ஓடுகிறார்கள், தோல்வி அடைந்து ஓடுகிறார்கள். இப்ப சஹாபாக்களுக்கு வெற்றி, சஹாபாக்களுக்கு சந்தோஷம், சஹாபாக்கள் சந்தோஷம் அளித்தார். சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தின நாள் சொல்லிவிட்டார்கள், ஹாதா மஸ்ரஹு ஃபுலான், ஹாதா மஸ்ரஹு ஃபுலான், இந்த இடத்துல இவன் சாவுவான், இந்த இடத்துல உத்மா சாவுவான், இந்த இடத்துல சைபா சாவுவான். கண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வைத்து இடங்களை காட்டி கொடுத்தார்கள். அடுத்த நாள் யுத்தம் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தை காட்டி கொடுத்தார்களோ அந்த இடத்தை விட ஒருவரும் தூரமாகவில்லை, அந்த இடத்திலே கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், வமா தத்ரி நஃப்சு பிஐ அர்து தமூத், எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, எங்கு மௌத்தாகுவார், எந்த இடத்தில் மௌத்தாகுவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்க நபி பேசுகிறார்கள் எங்களுக்கு வாக்களித்தது எங்களுக்கு கிடைச்சாச்சு, நாம வெற்றி அடைஞ்சிருக்கோம். அதை பார்த்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் சொல்ல வருகிற விடயம் என்ன தெரியுமா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து கேட்டார்கள், துகல்லிமு கௌமன் கத் நயஃபு, நாயகமே பிணங்களோட மையத்துகளோட பேசுறீங்களே, கேட்குமா? சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே உங்களை விட அழகாக இந்த மையத்துகள் கேட்கிறது, ஜனாசாக்கள் கேட்கிறது, நாம் பேசுவது ஏதோ அதை ஜனாசாக்கள் உங்களை விட அழகான முறையில் கேட்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு அதான் தல்கீனோடு, தல்கீனோடு என்ன கேட்கிறது, தல்கீனோடு நான் மையத்தை கேட்குமா, அது தல்கீன் மையத்தை கேட்கிறது, மையத்துங்கிறது தல்கீனுக்கு, தல்கீனுங்கிறது மையத்துக்கு தான், மையத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மலக்குமார்கள் வருவார்கள், மலக்குமார்கள் கேட்பார்கள், கேட்டா இதை நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் தானே இந்த ரப்பு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபி, குர்ஆன் என்ற இமாம், கிபலா சொல்லுங்க,
கோபத்தில்
தலையாட்டினார்கள் இல்ல அதோட ஆயத்தால் குத்தப்பட்டு சகிதாக்கப்பட்டார். அவர் என்ன தெரியுமா தேவ சகோதரர்களே, உயிர் பெறுதில்ல, உயிர் செய்தி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ரசூலாக ஏற்றிருக்கிறவர்கள் என் மார்க்கம் எனக்கு பெருசி, என் ஹபீப் எனக்கு பெருசி, என் இஸ்லாம் எனக்கு பெருதென்று வாழ்ந்தவர்கள். ஒரு கட்டத்திலே புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், தோழர்களே, அபூ ராஃபி என்ற ஒரு யஹூதி இருக்கிறார், அபூ ராஃபி என்ற ஒரு யஹூதி இருக்கிறார், அவனை யாருக்கு கொல்லலாம், அவனை யாருக்கு கொண்டு விட்டு வரலாம், எழும்பினார்கள் உள்ளே போறாங்க, உள்ளே போக ரெடியாகிறாங்க, அழைப்பு வருகிறது, கோட்டைக்குள்ள வாழ்வங்கள் கோட்டை வாசலம் முடியாச்சு. இப்ப அடுத்த சாபி வெளியில தூரத்தில் அவருக்குள்ளே வரையில அவர் வரையலாது இவர் மந்திரம் உள்ளே போயிருக்கிறார். முதலாவதாக பார்த்தாங்க கோட்டை வாசலம் மூடி சாவியை துறப்பெங்கு வைக்கிறாங்க. முன்னால கதைகள் சொல்லப்படுகிறது, மோசமான கதைகள், மோசமான பாட்டுகள் பாடப்படுகிறது, பைத்துகள் பாடப்படுகிறது, மோசமான பாடல்கள், மோசமான பைத்துகள். அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, அதைத்தான் அந்த அப்படியான பாடகர்கள் அப்படியான பைத்தில் பாடுகின்றவர்களை தான் குர்ஆன் பேசுகிறது. நல்ல பைத்தில் பாடியவர்களை குர்ஆன் சபிக்கல்ல, நல்ல பைத்தை இஸ்லாம் வரவழைக்கிறது. பைத்துக்கள் பாடுகிறார்கள், சாராயம் குடிக்கிறார்கள், ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ்வின் அத்தீ கலந்து எல்லாம் அவர்கள் போய் அவர்களோடு சேர்ந்து ஒன்றோருட்டாக கலந்திருந்தார். யாரென்று காட்டிக்கொள்ளது யாருக்கும் தெரியாது, இவர் சாமி என்று யாருக்கும் தெரியாது. ஒரு யகூதியை போன்று நடித்துக் கொண்டிருந்தார்கள். நேரத்துக்கு பின்னால அழைப்பு வருகிறது, எல்லோரும் போயிருங்க, யாரும் நிற்க வேண்டாம், எல்லோரும் போயிருங்க, அரசர் தூங்க வேண்டி இருக்கிறார் என்று சொன்ன பின்னால அப்துல்லாஹ்வின் அத்தீ திறந்து எல்லாவுக்கார் அந்தவர்கள் மாளிகையில் இருந்து அவருடைய ரூமுக்கு பக்கத்தில் இருந்து வெளியே வந்துட்டு படிபடியாக இறங்கி வந்து மறுபடியும் அவர்கள் மாத்திரம் போறாங்க. பாருங்க சகோதரிகளே, யோசித்து பாருங்க, செய்யணுமான ஒரு வேலையா இந்த காலத்தில் தனியாக போய் அபூ ராஃபியுடைய அறைக்கு மேலால் கூரைக்கு மேலால் ஏறுவாரா, தனியாக போய் மாளிகையின கூரைக்கு மேலால் ஏறி அபூ ராஃபி இருக்கக்கூடிய ரூமுக்கு கூரையை பிரித்து கொண்டு தொடர்ந்து உள்ளே பார்த்துட்டார். உள்ள பாஞ்சி பார்த்தா ஆள் படுத்துக் கொண்டிருக்கிறார் அபூ ராஃபியா. முதலாவதாக செய்தாங்க எழும்பி அவன் கொரோன முன்னால கதல முன்னால விளக்கை அணைத்தார்கள். லாம்பு பத்து வைக்கப்பட்டிருந்தது, லாம்பை அணைத்துவிட்டு எடுத்தார்கள் ஆயுதத்தை, எடுத்தார்கள் ஆயுதத்தை. கூரை வழியாக இறங்கி இருக்கிறார்கள், கூரை வழியாக இறங்கி வந்து ஆயுதத்தை எடுத்து ஒரு குத்து குத்துகிறார்கள் நெஞ்சிலே குத்திவிட்டு பேசி பார்த்தார்கள். அதேத்தில் அபூ ராஃபியே என்ற அவன் பேசுகிறான், சத்தம் போட்டு பேசுகிறாரு. மீண்டும் அவர்கள் நெஞ்சிக்கு மேலாக ஏறினார்கள், ஏறி அவனை வெட்டி துண்டு துண்டாக்கி கொலை செய்துவிட்டு ரூமை தொடர்ந்து கொண்டு படிபடியாக இறங்கி கீழே வாராங்க. ஆழம் கொண்டாச்சு, படிபடியாக இறங்கி கீழே வாராங்க. மாற வழியில
இருட்டாக இருந்தது வெளிச்சம் இல்லாத அந்த நேரத்தில் அவர்கள் அந்த கால் தவறி கீழே விழுந்தார். கால் தவறி கீழே விழுந்தார், கால் உடைந்தாச்சு. ஒரு கால் உடைஞ்சதா யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, ஒரு கால் உடைஞ்சாச்சு. உடைந்த பின்னால மறு கால்ந்த உதவியோட ரெண்டு கைகளை ஊன்றி ஒரு காலுடைய உதவியோட உடைந்த காலை விழுத்துக் கொண்டு வந்து கோட்டை வாசலை திறந்து வெளியே வந்துட்டார்கள். வெளியே வந்து அடுத்த சாபிங்க சொல்லுறாங்க, அமுராபிய கொண்டுட்டேன், ரூமுக்குள்ள போனேன், கூரை வழியாக போனேன், இறங்கினேன், கொலை செஞ்சிட்டேன். சாபி சொன்னார், மற்றவர் சொன்னாரு, வாங்க போ சொன்னாங்க, செய்யலாம் வரையலாம். ஏன் காரணம் ஜாச்சி வாங்க போ மாளிகைக்கு மேலால் கோபுரத்திற்கு மேலால் கோட்டைக்கு மேலே உள்ள கோபுரம் கோபுரத்தில் இந்த அழைப்பு வருகிறது. செய்தியை கேட்ட உடனே சந்தோஷத்தோட அடுத்த சஹாபியின் உதவியோட ஒட்டகத்தில் ஏறி மதீனாவை வந்தடைந்தார். அல்லாஹ்வின் தூதரே, அபூ ராஃபிய கொலை செஞ்சாச்சு. அப்துல்லா பின் அத்தீக் ரலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபூ ராஃபிய கொலை செஞ்சாச்சு, படிபடியாக நான் இறங்கி வந்தேன், வார வழியில கால் தவறி கீழே விழுந்து விட்டேன். நாயகமே, கால் உடைஞ்சாச்சு, கால் உடைஞ்சாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த கால் காலை நீட்டுங்க, காலை நீட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னவர்கள் முபாரக்கான கையால, பரக்கத்தான அவர்கள் கையால உடைந்த காலை தடவினார்கள், கால் குணமடைந்தது. அவங்க சொல்லுறாங்க, புகாரிய பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் புகாரில வருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏண்டா அந்த கால், ஏண்டா அந்த கால் மத்த காலை விட ஒரு பலமான காலாக மாறியது, உறுதியான காலாக மாறியது. எனவே சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள் தியாகம் இருந்தார். உள்ளத்திலே தூய்மையானவர்கள், உள்ளத்திலே தூய்மையானவர்கள். அவர்கள் எதற்கும் குடும்பத்தை பார்க்காமல், தன் சொத்தை பார்க்காமல், ஒன்றையுமே துணியானவர்கள் எதிர்பார்க்கல. அவர்களுக்கு வேண்டும் சஹாதத், ஷஹீதுகளாக உண்டாக வேண்டும். அதனால தான் அவர்கள் ஷஹாதத்தை விரும்பினார்கள், ஷஹீதுடைய பதவியை அடைவதை விரும்பினார்கள். சாதிமனும் ஆகவே எல்லாம் வந்தவர்கள் ஹுனைன் யுத்தத்திலே தாக்கப்படுகிறார், தாக்கப்பட்டு மதீனாவுடைய பள்ளிக்கு வெளியில கொண்டு வரப்படுகிறார், கூடாரத்திலே வைக்கப்படுகிறார். அவர்கள் கேட்ட துஆ அது, கொடுக்கல்ல. அவர்கள் மௌத்தாக்கப்பட்டார்கள். மௌத்தாக்கப்பட்ட பின்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பார்ப்பார்கள், அல்லாஹு மஸ்பி சஅதா, யா அல்லாஹ் நீ சஅதின் ஆவியத்தை கொடுப்பாயாக துஆவை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வஃபாத்தான பின்னால ஜனாசா கஃபன் செய்யப்பட்டது, குளிப்பாட்டப்படல, தொழுவிக்கப்படல, ஜனாசாவை சுமந்து போறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, எனது கைக்கு மேலான சஅத் இருக்கிறாரா இல்லையா? ஏன் ஜனாசா, ஒரு மனிதன் மௌத்தானா ஜனாசா பாரம் கூடும், 50 கிலோண்டா 75 கிலோவாகும், 100 கிலோவா 150 கிலோவாக கூடிவிடும் பாரம். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சாதி இருக்கிறாரா இல்லையா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே, உடைய கைக்கு மேலான சாதி இருக்கிறார், தூக்கி கொண்டு தான் போறீங்க. அப்ப கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கைக்கு பாரம் விளங்குது இல்லையே, ஜனாசா பாரம் இல்லையே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே, உடைய கைக்கு பாரம் ஏன் தெரியுமா விளங்குது இல்ல, இன்றைக்கு இவர்கள் ஜனாசாவில சுமார் 70,000 மலக்குமார்கள் இறங்கி, 70,000 மலக்குமார்கள் வந்து அவங்களோட சேர்ந்துதான் நீங்க ஜனாசாவை தூக்குறீங்க. பாரம் மௌத்தான பின்னால் இறங்குகிறார்கள்,
جبريل عليه الصلاه والسلام சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதரே இத்தல்த அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் சஅத் இப்னு முஆத் அல்லாஹ்வின் தூதரே கவலைப்படாதீர்கள் சஅத் இப்னு முஆதுடைய மௌத்துக்காக நீங்க கவலைப்படுகிறீர்களா அல்லாஹ்வின் அர்ஷின் அருகில் கொண்டிருந்தது அவருடைய மௌத்துக்காகவே அப்படியான தூய்மையானவர்கள் உள்ளத்தில் தன் லாபத்துக்காக தான் ஒரு போராடி தான் ஒரு வீரன் என்று காட்டுவதற்காக ஜிஹாத் செய்தவர்கள் அல்ல ஒரு யுத்தம் நடக்கிறது ஒரு சஹாபி ஒரு காபிரை முன்னோக்கி செல்கிறார் அவரை வெட்ட முன்னால அந்த காபிர் அந்த சஹாபியை பார்த்து தூப்பினார் அவர் அதோட வெட்டல் அவனுக்கிட்டார் சஹாபாக்கள் கிட்ட அவன் வெட்டி இருக்கலாமே நீங்க வெட்ட முன்னால உன்னை பார்த்து துப்பினானே அவன் எவ்வளவு மோசமானவன் இல்ல உன்னை பார்த்து துப்பினானே அவனை வெட்டி இருக்கலாமே சொன்னார்கள் இந்த கட்டத்தில் நான் அவனை வெட்டினான் என்னை துப்பியதற்கு வெட்டியதாகவே அந்த அளவுக்கு உள்ளத்து தூய்மையானவர்கள் எனவே சகோதரர்களே அதனால நாம் அந்த சஹாபாக்கள் என்கிறவர்கள் அவர்கள் இந்த விடயத்தில நாம் கண்ணியத்தை பேண வேண்டும் அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்கள் செய்த அந்த தியாகம் என உள்ளத்தில் எப்பொழுது ஞாபகத்திலே இருக்க வேண்டும் அவர்கள் செய்த அந்த ஜிஹாது இப்ப இல்ல இப்ப அந்த ஜிஹாது இல்ல இறுதியாக இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இப்ப அந்த ஜிஹாது இல்ல ஜிஹாது இருக்கிறதா இல்ல செய்யலாது ஆனால் எங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஜிஹாது இருக்கிறது எது ஜிஹாது சுன்னாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்திருக்கிறோமே இதுவும் ஒரு ஜிஹாது தான் நோம்பு பிடிக்கிறோமே அதுவும் ஒரு ஜிஹாது தான் பாவம் செய்யாமல் இருப்பது ஜிஹாது அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு யார் நஃப்ஸோட போராடுகிறாரோ அவரும் ஜிஹாது செய்கிறார் பாவத்தில் போகாம தவறு செய்யாம கள்ள நோம்பு பிடிக்காம ஹராத்தில போகாம கலவழிக்காம சினா செய்யாம பொய் செல்லாம அநியாயம் செய்யாம பாவத்தில போகாமல் இபாதத்தின் பக்கம் நஃப்ஸை கட்டுப்படுத்தி யார் வருகிறாரோ அவரும் முஜாஹிது ஜிஹாத் செய்கிறவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முஹாஜிர் மன் ஹஜர மா அல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்து போறவர் யார் முஹாஜிரீங்கள் யாரு முஹாஜிரீங்கள் இப்போ இருக்கிறாங்க யார் அவர்கள் தெரியுமா அல் முஹாஜிர் மன் ஹஜர மா அல்லாஹு அன்ஹு அல்லாஹ் தடுத்த பாவங்கள் அல்லாஹ் தடுத்த பாவங்களை யார் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களும் ஹிஜ்ரத்து போகிறவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே அன்பானவர்களே அன்பான சகோதரர்களே சிறப்பான ஒரு இரவில் நல்ல ஒரு இரவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ரமலானுடைய கடைசி பகுதி மிக முக்கியமான பகுதி அந்த பகுதியை நாம யாரும் வீணாக்கி விடாம எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களை நல்ல முறையில இபாதத்தில கழித்து இஸ்லாமிய பட்டோட இஸ்லாமிய உணர்வோட மௌத்து வரையில வாழ்ந்து வஃபாத்தாவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக யாரா எங்கள் பாவங்களை நீ மன்னித்து தருவாயாக உன் இபாதத்திற்கு அல்லாஹ் நீ கபூல் செய்து தருவாயாக உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி விடுவாயாக நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக அவருடைய அழாவை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் கெட்ட நோய்கள் நேசாக்க முடியாத நோய்கள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் பிடித்த நோன்புகளை நீ கபூல் செய்து தருவாயாக நாங்கள் பிடிக்க இருக்கிற நோன்புகளை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் இவது நோன்பில் வரக்கூடிய பிழைகளை தவறுகளை நீ மன்னித்து தருவாயாக இறக்கமுள்ளவரே கிருபையுள்ளவனே கண்ணியமான சிறப்பான உன்னிடத்தில் அந்தஸ்தை பெற்ற அந்த சஹாபாக்களான பதிரீங்களான உஹதீங்களான அந்த சீரியர்களை முன்வைத்து நாம் உன்னிடத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ் அந்த பதிலுடைய சஹாபாக்கள் பொருட்டார கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்களை பாவங்களை நீ மன்னிப்பாயாக எங்களுக்கு துனியால ரஹ்மத்து செய்வாயாக ஆகிரால எங்களுக்கு ரஹ்மத்து செய்வாயாக யா அல்லாஹ் எங்களை பொருளாதார பிரச்சனைகளை யா அல்லாஹ் நீ நீக்கி விடுவாயாக இந்த நாட்டுக்கு நீ பறக்கத்து செய்வாயாக முஸ்லீம்கள் வியாபாரங்களை நீ பாதுகாப்பாயாக எமது மசாஜிதிகள் எமது மதரசாக்கள் எமது தக்கியாக்கள் எமது சாமியாக்கள் அனைத்தையும் நீ பாதுகாத்துருவாயாக இறக்கமுள்ளவனே கிருபையுள்ளவனே யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு கபரில் நீ இறக்கம் காட்டுவாயாக கியாமத்து நாள்ல இறக்கம் காட்டுவாயாக எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துடுவாயாக யா அல்லாஹ் நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக கபருடைய அழாவை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நாளைய கியாமத்து நாள்ல இவரு கேள்வி கணக்கு இதிலே
சாட்சி வைப்பாயாக. يا الله அந்த நாளில் யாரும் இல்லாத அந்த நாளில் இவர் தாய் தகப்பன்மார்கள் இவரது பிள்ளைகள் இவரது பெற்றோர்கள் எங்களை விட்டு விரண்டோடுகின்ற அந்த நாளில் يا الله நீ எங்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. நீ எங்களை பொறுத்திக் கொள்வாயாக. எங்களை பாவிகளாக மோத்தாக்கிறாதே يا الله. பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக எங்களை மோத்தாக்கிறே يا الله. இப்போது இஸ்லாமிய பெண்களை பாதுகாத்திறே يا الله. திருமணமாகாத குமரி பெண்களுக்கு சாலிஹான கணவன்மார்களை கொடுத்துருவாயாக. திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்துருவாயாக. يا الله எங்களை சுன்னத்து வல் ஜமாத் என்ற கொள்கையில வாழ்ந்து அதே கொள்கையில மோத்தாகக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்துவிடுவாயாக. يا الله சூஃபியாக்கள் மசாயிகமார்கள் சாதாத்துமார்கள் குத்துமார்கள் எந்த வழியில சென்றார்களோ அதே வழியில சென்று மோத்தாகக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்துவிடுவாயாக. இவது உடம்பிலே உள்ள நோய்களை يا الله நீ லேசாக்கி விடுவாயாக. يا الله அந்த பதிரீங்களான அந்த சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் இந்த பொருட்டால கேட்கிறோம் يا الله இப்போது உடம்பிலே உள்ள நோய்களை லேசாக்குவாயாக. கெட்ட நோய்கள் கேன்சர் வருத்தம் கிட்னி வருத்தம் இப்படியான பொல்லாத டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய நோய்கள் அனைத்தை விட்டும் அந்த பதிரீங்கள் இந்த பொருட்டால நீ எங்களை பாதுகாத்துருவாயாக. இந்த பிரதேசத்துக்கு பரக்கத்து செய்வாயாக. இந்த பிரதேசத்துக்கு ரஹமத்துகளை பரக்கத்துகளை யாதான இறக்கி வைப்பாயாக. பரக்கத்துடைய வாசல்களை திறந்து கொடுப்பாயாக. திருமணமாகாத வாலிபர்களுக்கு சாலிஹான மனைமார்களை கொடுப்பாயாக. உமது பிள்ளைகளை ஒழுக்கமான பிள்ளைகளாக ஆக்கி விடுவாயாக. நாம் இஃப்தாருடைய நேரத்தில் கேட்ட துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தொழுகிற தொழுகைகளை யாரா நீ ஏற்றுக்கொள்வாயாக. கியாமத்தினால் நீ எங்களை யாரா நீ எங்களை கியாமத்தினால் உன் ரஹமத்தை விட்டு தூரமாக்கி விடாமல் விரட்டி விடாமல் நீ எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. நாளை கியாமத்தினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன கையால தண்ணீரை குடித்து விட்டு சொர்க்கத்தில் நீ எங்களை வாழ வைப்பாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷபானத்தை நல்லவர்களாக நீ எங்களை தெரிவு செய்வாயாக. யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து கபர்களில் வாழ்கிறார்களோ இவது குடும்பத்தார்கள் இவர் தாய் தகப்பன்மார்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லோருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்துடைய மாளிகைகளாக நீ ஆக்கி விடுவாயாக. இறக்கமுள்ளவனே கிருபையுள்ளவனே அவர்களுக்கு ரஹமத்து செய்வாயாக. அவர்களை கிரக்கம் காட்டுவாயாக. கபரை விசாலமான கபர்களாக அவர்களுடைய கபர்களை ஆக்கி விடுவாயாக. எங்களுக்கு தேவைகள் மாறு நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை எங்களுக்கு நீ தந்தருவாயாக. புனிதமான பள்ளியாகிய அல் அக்ஸாவுடைய பள்ளி வாசலை மீட்டி எடுப்பதற்கு பாடுபடுகின்ற அந்த முஸ்லீம்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்கள் உன்னை அவர்கள் தியாகம் செய்கிறார்கள் ரப்பே அந்த தியாகத்தை நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய பள்ளி வாசல் ரப்பே அதில் தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. அதை ஆக்கிரமித்து பிடித்துக் கொண்டிருக்கிற يهودிகளை யாரா நீ அழிப்பாயாக. யா கஹார் யா அல்லாஹ் யா கஹார் யா அல்லாஹ் யா கஹார் யா அல்லாஹ் அடக்கி ஆளுகின்ற ரப்பே யா அல்லாஹ் அடக்கி ஆளுகின்ற ரப்பே யா அல்லாஹ் நீ அடக்கி ஆளுகின்ற ரப்பே யா அல்லாஹ் நீ ஆதி சமுத்திர கூட்டத்தாரை அழித்து காட்டினாய் ஆமானை அழித்து காட்டினாய் சத்தாதை அழித்து காட்டினாய் ஃபிரௌனை அழித்து காட்டினாய் அப்படிப்பட்ட சக்தியுள்ள நாயனே அந்த பதிரீங்களான அந்த சஹாபாக்களுக்கு நீ வெற்றியை கொடுத்தாய் அல்லாஹ். அந்த மதுரைங்கிற பொருட்டை கொண்டு அந்த அல் அக்ஸாவை வீழ்த்தி எடுப்பதற்கு பாடுபடுகிற முஸ்லீம்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக. அதை பிடித்துக் கொண்டிருக்கிற யகூதிகளை யாரா நீ பிடித்து அவர்களை விரட்டி விடுவாயாக. அவர்களை அழிப்பாயாக. யாரா இஸ்லாத்தை நீ பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக. இறக்க உள்ளவனே கிருபை உள்ளவனே யாரா எங்களுக்கு எல்லா நேரத்திலும் உன் பாதுகாப்பை தருவாயாக. திடீர் விபத்துக்கள் திடீர் ஆபத்துக்கள் திடீர் மரணங்கள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் கலிமாவோட ஈமானோட மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. அல்லாஹ் இந்த வருடம் இந்த வருடைய இரவில நாம் இந்த பள்ளி வாசல்ல ஒன்று கூடி இந்த மஜ்லிஸை நடத்தியது போன்று ஒன்று சேர்ந்தது போன்று அடுத்த வருடமும் இதே இரவில் கொண்டு சேர்வதற்கு யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. சாலிஹான இபாதத்துக்களோட நீ இந்த ஆறிலே மனிதர்களுக்கும் தந்தருவாயாக. யாரா நாங்கள் குடிக்கக்கூடிய மருந்துகளை உடம்புக்கு நலவாக நியாக்கி வைப்பாயாக. நேரத்தில் கதிரை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி தந்தருவாயாக. யாரா சிறப்பான கண்ணியமான பதிரீங்களான அந்த சஹாபாக்களை அடுத்த வருடமும் ஞாபகப்படுத்துவதற்கு அவர்கள் பேரில் அன்னதானம் கொடுப்பதற்கான நீண்ட ஆறிலே இம்மனைவர்களுக்கும் தந்தருவாயாக.
السلام عليكم ورحمة الله وبركاته. أمي أنا أهل السنة والجماعة من الرجال. أبد خلي إبار إلين كانوا ودي. صحابة خلي إبار بين بطل ودي. أبد خلي سات كهربين زيد تيا هكال. ألحد إبار بطل. ألا ما أنا بدي هكال. ألا ها أنا بدي هلا. أكبر ما أنا أمين بدل. إمت كهربين تجلي بطل. غني تكوي آري ما أنا بدل كي. إمت ميرو أم سالفة. أول جماعة من سالفة. من نريمان نندري لكوري كوليندروم جزاكم الله خيرا جزيلا وآخر دعوانا الحمد لله رب العالمين أذيكم إن شاء الله نالي يبنى